மெய்யன்பர்கள் அனைவருக்கும் ஆத்மார்த்த வணக்கங்கள். ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய தோஷ பரிகாரங்களை தொடர்ச்சியாக நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இப்போது தர்ம பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கறக்கு வரோம். இது எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், இருந்தாலும் கொஞ்சம் இந்த தொகுப்பில் நம்ம இதை பற்றி கொஞ்சம் கூடுதலாக தெரிஞ்சுட்டா கொஞ்சம் சிறப்பாக செய்ய வரலாம். நினைவுபடுத்தின மாதிரி இருக்கும், மறந்தவங்களுக்குன்றக்காக சொல்ல வரேன். பொதுவாக சொல்ல வருவாங்க, நாய் வந்து நன்றி உள்ளது அப்படின்னு சொல்ல வருவாங்க. இது வந்து காலபைரவருடைய அம்சம். காலபைரவர் சனீஸ்வர பகவானுடைய குரு பகவான். சனீஸ்வர பகவானுக்கு குருவே அவர் தான், அந்த ஈசன் தான், காலதேவன் தான், அந்த காலபைரவன் தான் அப்படின்னு சொல்ல வருவாங்க வச்சுங்களா. அதனுடைய அம்சமாக இருக்கிறது வந்து நம்ம நாயை வந்து தெரிவிக்கிறோம். அதை நன்றி உள்ளதுன்னு சொல்லுவாங்க. ஏன் நன்றி உள்ளதுன்னு சொல்கிறாங்கன்றதை பற்றி அடுத்து பார்க்கலாம். பசு வந்து கருணை உள்ளதுன்னு சொல்ல வருவாங்க. பசுக்கும் நம்ம வந்து உணவு கொடுக்குறோம். நாய்க்கு உணவு கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா கருணையோடு அதுக்கு மீண்டும் பலனை தந்துடும். நாயும் பார்த்தீங்கன்னா அதுக்கு நன்றி என்று சொல்லக்கூடிய விஷயம் வந்து நமக்கு நன்றி சொல்லாது, ஆனால் அதுக்கு மாற்றாக நமக்கு ஒரு பலனை அதுக்காக கொடுத்துட்டு போயிடும். அதே போல் மனிதன் வந்து கடமைப்பட்டவன் அப்படின்னு சொல்ல வருவாங்க. மனிதனுக்கு நம்ம வந்து உணவுகள் கொடுக்கறது, நம்மளால் முடிஞ்ச உதவிகள் செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய கைங்கரியமாக நமக்கு அவங்க சொன்னாலும் சொன்னாலும் நம்மக்கிட்ட ஒரு விஷயம் வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட விளைவுகள் என்னென்னா பசுவிடமோ நாயிடமோ மனிதனிடமோ நாம் கொள்ளக்கூடிய அந்த கருணை, அந்த அன்பு, அவருடைய தேவையை நம்ம பூர்த்தி பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நாம் எந்த ஒரு வினையில் நாம் இருக்கிறோமோ, நமக்கு வினைகள்லாம் பரவாயில்லை, வாழ்க்கையில் சுபிட்சத்துக்கு அது பலன் தரக்கூடியதாக இருக்க வரும். ஒருவேளை வினை சனீஸ்வர பகவானுடைய வினையில் இருக்கிறோம், ராகு கேதுடைய வினையில் இருக்கிறோம், கர்ம வினையில் பாவ வினைக்காக பிற கிரகங்கள் கூட நமக்கு தண்டனைகள் கொடுத்துட்ருக்குறாங்க அப்படி சொன்னால், அந்த வினைகள் எதுவோ, நம்மை துன்பப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எதுவோ, அந்த துன்பமாகப்பட்டது குறைய ஆரம்பிக்க வருங்க. அதுதான் பெரியவங்க என்ன பண்ணாங்க, குறிப்பாக சில தர்ம தானங்களை செய்துட்டு வாங்க, மனிதர்களுக்கு அது உகந்தது, அது தலை காக்கும் தர்மம் அப்படின்லாம் சொல்லி வச்சுருந்தாங்க. குறிப்பாக சனீஸ்வர பகவானுடைய தாக்குதல் இருக்கிற போது தப்பிக்கிறதுக்கு இந்த சக்திகளை வந்து அதிகப்படுத்திக்கணும்னு சொல்ல வந்தாங்க. இது போல் சக்தி யாருக்கிட்ட இருந்து கிடைக்குது அப்படின்னு பார்க்குறபோது முதல்ல நாம் நாயை எடுத்துக்க வரலாம். அது வந்து எப்பொழுதும் வந்து வாசயோகம் செய்யக்கூடியதுங்க. நாயை பொறுத்தவரை நம்ம வீட்டு நாயாக இருந்தாலும் சரி, திருநாயாக இருந்தாலும் சரி, எந்த ரக நாயாக இருந்தாலும் சரி, நிறைய ரகம் இருக்குது, அது எந்த ரகமாக இருந்தாலும் நாய்க்கு ஒரு பழக்கம் வந்து பார்த்திங்கன்னா நாக்கை தொங்க போட்டுட்டு வந்து சுவாசம் மூச்சு வாங்கிட்டே இருக்கும், இறப்பு வாங்குறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நாக்கு தொங்க போட்டு இழுக்க வரும், காற்று இழுக்க வரும், அது வந்து வாசயோகம். அப்போ அதன் அடிவேல பார்த்திங்கன்னா சுருங்கி சுருங்கி விரிய வரும். கடந்த பதிவில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், பிராணாயாமம் செய்தால் ரொம்ப நல்லது, அரச மரத்த வளம் வந்தால் ரொம்ப நல்லது, நம்ம அடிவைத்தோரும் காற்று போயிட்டு வந்தால் ரொம்ப விசேஷமான சக்தி நமக்கு கிடைக்க வரும், சனிக்கிழமையில் அது செய்தால் ரொம்ப ரொம்ப விசேஷன்றதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. அதே போல் இந்த பயிற்சியை சதா காலமும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் பிற ஜீவராசிகளிலேயே வந்து பார்த்திங்கன்னா நாய்க்கு தான் கூடுதலான ஒரு சக்தி அதுக்கு உண்டு, இயல்பாகவே அது செய்துட்டுக்கூடியது. அந்த நாய் தம்பிக்கு நாம் வந்து அது உணவு தேவைப்படுது, ஏதோ ஒரு நாய் நம்மளால் முடிஞ்ச ஒரு பிஸ்கெட் கொடுக்குறோம், இல்லை சாப்பாடு கூட வைக்கிறோம், எந்த வகை உணவாக இருந்தாலும் சரிதான், அதுக்கு சாப்பாடு நம்ம வைக்கிறோம் மனப்பூர்வமாக, நம்ம பிணி தீந்துருன்றதுக்காக வேண்டாம், அதுக்கு பசிக்கும், நம்மளால் முடிஞ்ச ஒரு நம்மளால் முடிஞ்சது இன்றைக்கி இவ்வளோதான், இந்த உணவு நம்ம அதுக்கு கொஞ்சமாச்சு கொடுக்கலாமே அப்படி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா அதனுடைய தன்மையின் பிரகாரம் எல்லாவற்றுக்கும் ஒரு ஆத்மா இருக்குங்க. எந்த உயிரினத்துக்கும் ஒரு ஆத்மா உண்டு. இதில் நாய்க்கு ஒரு ஸ்பெஷல் அப்படிங்கிறது என்னென்னா, சனி தோஷம் உங்களுக்குள்ளே இருக்குது, சனீஸ்வரனுடைய இந்த சக்தியாக கூட உங்களை வந்து தடுத்துட்ருக்க வருது, அவருடைய சக்தியுடைய பிடியில் நீங்கள் இருக்கிறீங்க, இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டார், அவங்களை சங்கடத்தை கொடுத்துட்டே இருக்கிறாரு, அவர் விலக முடியலை அப்படின்னு சொன்னால் எந்த சந்தர்ப்பத்தையும் அவர் கொடுக்கறதே இல்லை, உங்களுக்கு நல்ல சக்தியில் நெருங்கி விடாமல் தடுத்துட்ருக்காரு அப்படின்னு சொன்னாக்கா நாய்க்கு நீங்கள் உணவு வச்சிங்கன்னா முதல்ல நடக்கிற நிகழ்ச்சியே என்னன்னாக்கா அதனுடைய வாசி சக்தியாலோ அல்லது தான் பெற்ற ஒரு வரம்ன்றதை வந்து காலதேவனுடைய அம்சம் அதுதான். அந்த சக்தினவனா உங்கள்கிட்ட இருக்கிற இந்த சகல கட்டுகள்லேருந்து பிடியிலேருந்து முதல்ல வந்து அகலலாம். இப்போ ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கழுப்பு தாண்டிட்டாங்க, திருஷ்டி ஓமல்காக சுற்றி போட்ட பூசணிக்காயை தாண்டிட்டாங்கன்னா துன்பம் வரும்னு சொல்லுவாங்க. முக்குட்டு சந்தியில் இந்த முச்சந்தின்னு சொல்லுவாங்க, இந்த முக்குட்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி போடுவாங்க நிறைய பேர் திருஷ்டி கழிக்கிறதெல்லாம், அதை தாண்டிட்டான சில சங்கடங்கள்லாம் வரும்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் கூட சரிங்க, நாய்க்கு உணவு வச்சாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அழகாக அந்த சங்கடமாக கூட விலகிறத நல்லா பார்க்க வரலாம், ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க வரும். நம்ம கோயிலுக்கு போய் நமக்கு சுற்றி போட்டுக்கணும், அம்மன் கோயிலுக்கு போய் எலுமிச்சி மரத்தை மெதிச்சுட்டு வந்தால் சரியாயிடும், யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்கள நமக்கே தோணம் வரும், இல்லை மஞ்சள் தண்ணி தெளிச்சுக்கணும், உப்பு மஞ்சள் கலந்து தெளித்து நம்ம அதில் குளிச்சிடணும், உப்பு தண்ணியில் குளிச்சிட்டா கூட சரியாயிடும், நமக்கே தோணம் வரும், யாரோ ஒருத்தர் சொல்ல வருவாங்க, வழிகள் கிடைக்கும். ஏன்னா கட்டுக்கள் ஒடியும்னு சொல்லுவாங்க. இந்த மந்திரக்கட்டுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, சூன்ய கட்டு, சாபக்கட்டுகள், இப்படி கிரகக்கட்டுகள் நம்மளை பிடிச்சி வச்சுக்கிறது, எந்த வேலையும் செயல்பட விடாமல் மனசில் நடக்கிற ஆசைகள் நடக்க விடாமல் தடுக்கிறது. இதெல்லாம் நாய்க்கு உணவு வைக்கிற மூலமாக நமக்கு வந்து சங்கடங்கள் விலகுங்க. குறிப்பாக சனீஸ்வர பகவானுடைய சங்கடங்கள் விலகும்.
இப்படி சில விஷயங்கள்லாம் உண்டு. நிஜத்தன்மையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நாய் நம்மளை கடிக்கக்கூடாது. நம்மக்கிட்ட ஏதோ சனீஸ்வர பகவானுடைய தோஷம் இருக்குது கடுமையாகன்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஆகிய முறையாக அதனுடைய அன்பை பெறுவதற்கான வேண்டி கூடுதல் முயற்சி நம்ம செய்தாக வரணும். அதனுடைய அன்பை நம்ம எத்தனை நாயுடைய அன்பை நம்ம பெற்றாலும் சரிங்க, அது நம்ம தடவை கொடுத்துட்ருக்கணும் போட்டு வைக்கணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. திருநெல்வேலி போகும்போது ஒரு ரெண்டு ரெண்டு பிஸ்கட் அப்படியே போட்டு போனால் சரி, சாப்பாடு வச்சாலும் சரிங்க, எதோக்குள்ள ஒரு நாயாக இருந்தாலும் சரிதான், நமக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு பலன் கிடைக்கணும். நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்க்கு நம்ம தினசரி உணவு வச்சிருவோம், அது நம்முடைய கடமை. நம்ம வளர்க்குறதுனால பிரியப்பட்டு வளர்க்குறதுனால அது நம்ம கடமை. ஆனால் அடுத்த வீட்டு நாய்க்கோ இல்லை ரோட்டில் இருக்கக்கூடிய நாய்களுக்கோ வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம கடமையாக நம்ம செய்ய மாட்டோம். ஏதோ ஒன்று அந்த நாய்களை நம்ம வந்து திருப்திப்படுத்தணும். அவைகளுக்கு நம்ம வந்து உணவு படைக்கிற போது பார்த்திங்கன்னா தன்னால் நமக்கு வந்து பரிமாற்றங்கள் உண்டாக வருங்க. இந்த கட்டுக்கள் சனீஸ்வருடைய கட்டாகப்படுது உடையச்சே வரும். வழி கிடைக்கும், ஒரு காபந்து கிடச்சிட்லும். அதனால தான் காலதேவனுடைய அருள் தான் நமக்கு வந்து சனீஸ்வர பகவான் இப்படியிலேருந்து காபந்து செய்ய வரும் அப்படின்ற விஷயங்கள் வந்து சொல்ல வருவாங்க. அது இறை பரிகாரத்தில் உங்களுக்கு தனியாக சொல்ல வர. இச்சூட்சமம் சித்திரக்கலை தெரிவித்த சூட்சமம், வாசி யோகம் செய்யக்கூடிய அந்த நாய் அது உணவை சாப்பிட்டுச்சுன்னா நமக்கு கடமையாக இது போன்ற கட்டுக்கள் இருந்தால் ஒடிந்து போகிறோம், நமக்கு வழி கிடைச்சிரும் அப்படிங்கிற சுவாசிக்கிறதுக்காச்சும் முடியணும் இல்லைங்களா. வாழ்க்கையில் சிலர் கஷ்டத்தை மேலே கஷ்டம் போட்டு அடி மேலாண்டி விழுந்துகிட்டே இருக்க வரும், தப்பிக்கவே முடியாது. அப்போ இது போன்ற நிலைகளில் வந்து நம்ம எடுத்துட்டோம்னா ஒரு பெரிய காபந்தங்கள் கிடைக்க வரும் ஒன்று. ஆகையால் இப்படி ஒரு விஷயங்கள் நாயால் நமக்கு கிடைக்கிற ஒரு விஷயம் உண்டு. அதே போல் பசு கருணை உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, லட்சுமி கடாச்சாரம் நிறைந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன கொடுக்கும் அப்படி எடுத்துட்டா, நமக்கு பசுக்கு எப்போல்லாம் உணவு கொடுப்போம் அப்படி நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, அந்த அமாவாசைகளில் பொதுவாக நம்முடைய பித்திருக்களுடைய திதிகள் தவசங்கள் நம்ம கொடுக்குறவங்களும் சரிங்க, அகத்துக்கறி கொடுக்குறது, வாழைப்பழம் கொடுக்குறது, பச்சை அரிசியில் வெள்ளம் கலந்து மாவு கொடுக்குறது, அது பசு தொட்டு வணங்குறது, விடியற் கால தினசரி கூட வழிபாடு செய்ய வருவாங்க, வாழைப்பழம் கொடுக்க வர்றது, இதெல்லாம் செய்வோம். குறிப்பாக முன்னோருடைய அனுகிரகம் பெறுவதற்காக வேண்டியும் இதை செய்ய வருவாங்க. அடுத்த வருஷம் பசு என்ன செய்வாங்க, ஒரு புது வீடு கட்டினாலும் சரிங்க, முதல்ல பசுவும் கண்ணும் கூட்டு வந்து முதல்ல உள்ளே போக வைக்கணும், லட்சுமி வருகை மாதிரி அப்படி சொல்ல வருவாங்க. அது பசு உள்ளே வந்துட்டாலே நமக்கு நல்லது தான், லட்சுமி கடாட்சாரம் பெருகிடும், அந்த இடத்துல மகாலட்சுமியை வந்துட்டாங்க நமக்கு எல்லாமும் கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. அங்கெல்லாம் பயன்படுத்தும் இப்படி நிறைய விஷயங்கள்லாம் பயன்படுத்தி வருவாங்க பசுவை பண்ணுவாங்க. ஆக மகாலட்சுமியுடைய வருகை, மகாலட்சுமியுடைய கருணை நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு விஷயம் உண்டுங்க. அப்போது இந்த பசுவிற்கு நீங்கள் விரும்புகின்ற பொழுது குறிப்பாக எடுத்துட்டோம்னா எப்பொழுது விரும்புறது அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்முடைய ஜென்ம நட்சத்திரத்தில் கொடுக்க வரலாம், அமாவாசையில் கொடுக்க செய்ய வரலாம், பசுவுக்கு உணவுகள் கொடுக்க நம்மளாம் முடிஞ்சது, ஒரு அகத்திக்கறியோ வாழைப்பழமோ இல்லை பச்சரிசி மாவு இல்லை வெள்ளம் கலந்து கொடுக்க வர்றது ரொம்ப அற்புதமாக சாப்பிடுவோம். அல்லது ஒரு கோதுமையால் செய்யப்பட்ட ஏதாக ஒரு உணவு, சப்பாத்தியாக இருக்கலாம், பூரியாக இருக்கலாம், ஏதோ ஒரு உணவு கோதுமையால் செய்யப்பட்ட உணவை வந்து நம்ம பசுவுக்கு தானமாக நம்ம கொடுத்தாலும் சரி, உணவு சாப்பிட்றது கொடுத்தாலும் சரிங்க, அது சாப்பிட்டுச்சுன்னா மகாலட்சுமியுடைய கருணை தன்னால் நம்ம கிடைக்கும். பொதுவாக பசுக்கிட்ட நம்ம நெருங்குற பொழுதே வந்து கவனித்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நல்ல வைப்ரேஷன்களை குறிப்பாக அதனுடைய வால் பகுதியில் நம்ம நின்று வழிபாடு பண்ண வரணும். முன்னேற்றியை நம்ம தொட்டு வணங்கக்கூடாது, அதனுடைய வால் பகுதியை தொட்டு வணங்க செய்யணும். பின்புலத்தில் தான் நமக்கு தேவையான சகல சக்திகளும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இப்போது கோஜலம் கோமியம் எல்லாம் வரக்கூடிய விஷயங்கள் வந்து பின்புலத்தில் தான் வரக்கூடியது. பசுவுடைய பால் தான் நம்ம விரும்ப வருவோம், அதுவும் பின்புலத்தில் தான் கிடைக்கிறதுனால அந்த பகுதி தான் பரிபூர்ணமாக மகாலட்சுமி நிறைந்ததுன்னு சொல்ல வருவாங்க. ஆகையில்தான் பின்பக்கத்தில் தொட்டு வணங்கணும்னு சொல்ல வருவாங்க. நமக்கு தேவையான சகல சக்திகளும் கிடைக்கக்கூடிய சொல்லுவாங்க. அதே போல் பசுவுடைய பின் காலுடைய குழம்பு பட்ட இடத்துல இருக்கக்கூடிய மண்ணை கூட எடுத்து நம்ம வந்து நெத்தியில் இட்டுட்டாலும் நல்லது, வீட்டில் கொண்டு வச்சாலும் தீய சக்திகள் கூட மகாலட்சுமி கருணை உண்டாகும் அப்படிலாம் சொல்ல வருவாங்க. நிறைய விஷயங்கள்லாம் இருக்க வருதாக பசுவுக்கு நம்ம உணவு கொடுக்குற போது அது திருப்தி அடையணும் அப்படின்ற முறையில் கொஞ்சமாக கொடுத்தா சரி திருப்தி அடையும். அது திருப்தி அடையதோ இல்லையோ அதுக்கு நம்ம உணவுன்னு கொடுத்துட்டாலே அதனுடைய கருணையாகப்பட்ட நமக்கு வந்து லட்சுமி கடாட்சத்தை வழங்கணும் ஒரு விதி இருக்குது. பசுவுக்கு விதிக்கப்பட்ட விதி அப்படிங்கிறது அதுதான். தாய்க்கும் உயர்வான சக்தியாக சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு அதற்குரிய இயல்பாக உண்டு. தெய்வீகமாக மதிக்க செய்ய வருவாங்க இல்லைங்களா. அப்போது இந்த நிலையை கிடைக்க வரும். ஆகையில் சனிதோஷ பரிகாரத்துக்கு முதல்ல வந்து அம்சம் என்னென்னா மூதேவியுடைய அம்சம் வந்து நம்மக்கிட்ட வந்து ஒட்டிக்க பார்க்க வரும். சனிதோஷம் நமக்கு வந்துடுச்சு, சனிசருடைய பிடி வருதுன்னு முதல்ல என்ன செய்ய வரும், நம்மக்கிட்ட ஒரு லட்சுமி ஆகப்பட்டது விலகிடும், மூதேவி வந்து உள்ளே வந்து உட்காந்துக்க செய்ய வரும். அப்போ மூதேவி வந்து உட்காந்து என்ன ஆக வரங்க, எல்லாம் கெட்டு போக வரும், செல்வங்கள் சேராது, இருக்கிறதெல்லாம் அழி வரும், பல பிரச்சனை வரும், நோய் நொடிகள் தாக்க வரும், எப்படியோ விரும்பாத தகாத நிகழ்ச்சிகள் நிறைய நடக்க செய்ய வரும் இல்லைங்களா. அப்போ நம்ம பெரியவங்க சூசகமாக ஒரு பரிகாரத்தை வச்சாங்க, நாய்க்கு உணவுலைங்க முதல்ல சனிசருடைய கட்டு விலகுது, அதுக்கப்புறம் பசுவுக்கு அன்னைக்கேன்னு கிடையாது, ஏதாவது அந்த வாரத்திலேயே ஒரு நாளில் பசுவுக்கு வந்து உணவு கொடுத்துருங்க, பசுவுக்கு உணவு அழைச்சி நீங்கள் பின்புலத்தை தொட்டு வணங்கிக்குங்க. அப்போ என்னன்னா லட்சுமி கடாச்சாரம் நம்மகிட்ட வந்துடும், மூதேவி விலகிடும், லட்சுமிங்கிறதுல மூதேவிக்கு இடம் கிடையாது இல்லைங்களா. அப்போ வந்து அற்புதமான கடாட்சாரம் நம்மக்கிட்ட கிடச்சிடுது. ரொம்ப விசேஷம் வச்சிங்களா, இந்த பரிகாரத்தை சொல்லியிருக்கிறாங்களா. அப்போது அடுத்தபட்சமாக லட்சுமி கடாட்சாரத்தையும் வாங்கியாச்சு, முதல்ல நாய்க்கு உணவு கொடுத்து நம்முடைய கட்டுகள்லாம் விலக்கியாச்சு, அடுத்தபட்சமாக
பாதிக்கப்பட்ட மனிதர்கள் அவங்களுக்கு தேவை முக்கியமானது உணவும் ஆதரவும் தான். நம்மளால் பெரிய அளவில் அவங்க திருப்தி பண்ண முடியலனால திருப்திப்படுத்த முடியலனால கூட நம்மளால் இயன்ற சின்ன சின்ன உதவிகள், ஒருவேளை சாப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்க வருவோமே, ஒரு ஊனமுற்றவங்களுக்கு இருக்கிறது வந்து ஒரு கைத்தடியே இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு கைத்தடி. இன்றைக்கி அரசாங்கம் நிறைய நிதி உதவிகள்லாம் கொடுத்து அவங்க நிறைய செய்தாலும் கூட இதுக்கு நிறைய பேருக்கு அது கிடைக்காமலாம் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் குறிப்பாக உண்டு. கேட்க முடியாத ஒரு நடுத்தர வர்க்கத்தவங்களாம் கேட்கவே முடியாத உதவிகளுக்கு அரசாங்கத்திட்ட கேட்க முடியாமல் கூச்சப்படுறவங்களாம் குறிப்பாக உண்டு. அது போன்றவங்களுக்கு அல்லது ரொம்ப உணவு கூட கேட்கக்கூட முடியாத ஒரு நிலையில் இருக்கக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. வறுமை கூட்ட இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்க வராங்க. அவங்களால முடிஞ்சது அவங்களுக்காக செய்யக்கூடாது, அல்லது ஆதரவற்ற ஆசிரமம் இருக்கிறாங்க அவங்களுக்கோ, அல்லது ஞானியர்களாக இருந்தால் சரிங்க, இப்போது அகோரிகள் இருக்க வராங்க, அல்லது யாசகம் ஆலயத்து மீது யாசகம் கேட்குறாங்க அப்படின்னாலும் சரிங்க, பொது எல்லாருக்கும் தேவை ஒரு உணவு அப்படிங்கிற ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான். இப்படி சாதுக்கள் இருக்கிறாங்க, இப்படி யாருக்கு வேணாலும் சரிங்க, உணவாக கொண்டு போயிட்டு நாம் எந்த அளவுக்கு சுவையாக சாப்பிடுமோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சுத்தமான ஒரு உணவை அன்பான முறையில் அவங்களுக்கு வந்து ஒரு வணக்கத்தோடு கொண்டு போய் நம்ம கொடுக்குற போது பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியாக வாங்கி மகிழ்ச்சியாக சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா. வயிறும் வாயும் வாழ்த்தணும்னு அவசியமே இல்லை. மனிதனுக்காக விதிக்கப்பட்ட கடமை என்னென்னா, எவருடைய ரணத்தை எடுத்து நம்ம சாப்பிட்றோமோ இவங்களிடம் ஒரு சக்தி நிச்சயமாக இருக்கும். எல்லோ மனிதனுக்கும் எந்த ஒரு பாவி மனிதனாக இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரிங்க, அந்த சக்தியில் புண்ணிய சக்தியில் ஒரு பகுதி கொடுத்தவங்களுக்கு போய் சேரணும் விதி உண்டு. இப்போது ஒருத்தவங்க என்கிட்ட கொடுத்து ஒப்படைக்கிறாங்க, என்னால் அந்த சூழ்நிலைகள் இல்லைங்க, இவங்களுக்கு போய் நீங்கள் உதவி செய்திருங்கன்னு சொன்னாலும் சரிங்க, யார் கொடுக்க சொன்னாங்களோ அவங்களுக்கு போய் அந்த உதவிகள் போய் சேர செய்ய வரும். ஏதோ ஒரு வகையில் அந்த எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்கிற போது அந்த எண்ணம் எண்ணத்தோடு தொடர்பு கொள்ள வரும். யார் அதை வாங்கி சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு உரியதாக போய் சேரக்கூடிய நிலைகள் கொடுக்க செய்வாருங்க. இப்படி ஏதோ ஒரு வகையில் மனிதனுக்கு செய்யக்கூடிய விஷயம் எடுத்தால், இந்த ஆத்மாக்கள் எல்லா உயிர்கிட்டையும் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஆத்மாவுக்கு தெரியும், ஆத்மாவை யாராலையும் ஏமாற்ற முடியாது. ஆத்மாவுக்கு தெரிய செய்வரும் இன்னாரும் நமக்காக வேண்டி கொடுத்துருக்குறாங்க, நமக்கு உதவி செய்ய சொல்லியிருக்கிறாங்க, அது இவர் மூலமாக வந்து கிடைச்சிருக்க வருது, எல்லோரும் நல்லா இருக்க வரணும்னு சொல்லி அந்த ஆத்மா உரிய பங்கை அவங்களுக்கு நிச்சயமாக வழங்க செய்ய வரும். இதாங்க தர்மத்தில் மறைஞ்சிருக்கிற ஒரு பெரிய விஷயம். அப்போது மனிதர்களுக்கு செய்கிறதுனால என்ன ஆகுன்னா, மனிதன் என்று சொன்னால் கர்ம வினையை வந்து அனுபவிக்கக்கூடியவன், நல்ல வினையை தீய வினையை அனுபவிக்கக்கூடியவன் ஆச்சுங்களா. இப்போது இது போன்ற அங்கங்களை கொண்டவங்களாம் என்ன சொல்ல வரும், நிரந்தரமாக சனீஸ்வர பகவானுடைய பிடியில் உள்ளவங்கன்னு சொல்ல வருவாங்க. அது ஞானியராக இருந்தாலும் சரி, யாசகம் கேட்குறவங்க பிச்சை இருக்கிறாங்க, ஆதரவற்ற இல்லத்தில் இருக்கிறாங்கன்னா சனீஸ்வரர்கள் பிடியில் இருக்கிற போது தான் அவங்களுக்கு ஒரு துன்பத்தோடு இருக்க வருவாங்க இல்லையா. அவங்கள நிரந்தரமாக சனீஸ்வர பகவானுடைய பிடியில் இருக்கிறாங்கன்னு சொல்ல வருவாங்க இல்லைங்களா. அப்போது அவங்களுடைய நிலைத்தன்மையில் அவங்க நம்ம வந்து நம்முடைய ரணத்தை அவங்க சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாலே அந்த சனீஸ்வர பகவான் நம்மக்கிட்ட இருந்து வந்து விலக ஆரம்பிச்சிருவார் படிப்படியாக. ஒரு காலம் தான் இந்த தர்மதானங்கள் பண்ணுங்கள், ஆதரவற்றவங்களுக்கு ஊனமுற்றவங்களுக்கு இயலாதவர்களுக்கு வந்து உதவிகள் பண்ணுங்க, அப்போ தான் வந்து நமக்கு தர்மம் வந்து தலை காத்து நிற்குன்னு சொல்ல வருவாங்க. எல்லா விஷயத்துக்கும் இதை சொல்ல வருவாங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, அவங்களாம் அவங்களுடைய அங்கங்கள் கொண்டவங்க. ராகு, கேது, சனீஸ்வர பகவான் கர்ம வினைகளுக்கு தண்டனைகளை கூடுதலாக வழங்கக்கூடிய கிரகங்கள் இந்த மூன்று பேர் தான். அவங்களுடைய அம்சமாக அவங்களை வந்து பிடிக்கப்பட்டிருக்க வருவாங்க இந்த கிரகங்கள். அவங்கள சந்தோஷப்படுத்திட்டுன்னு சொன்னால் நம்மளால் இயன்ற அளவுக்கு சந்தோஷப்படுத்துறது சந்தோஷப்படுத்தல் நம்முடைய கைங்கரையும் அவங்ககிட்ட போய் சேர்ந்துடுச்சு. அது காசாக இருந்தாலும் சரிங்க, ஒரு ரூபாயாக இருந்தாலும் சரி, சேர்ந்துடுச்சு சொன்னாலே இது மனித தர்மம்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஒரு தர்மம் இருக்குது. யார் ஒருத்தருடைய ரணத்தை சாப்பிட்டாலும் சரி வாங்கினாலும் சரிங்க, அவங்க ஒரு பங்கு இவங்களுக்கு வந்து தர்மத்தை கொடுத்தாக வரணும் அப்படிங்கிறது. இந்த விஷயத்தில் தான் தர்மங்கள் எல்லாம் வந்து செய்வார். அதனால் ஒருத்தருடைய வினையை வாங்கிக்கிறது நம்மளை அவங்க அனுபவிப்பாங்களான்ற அர்த்தம்லாம் கிடையாது. நாம் வந்து ஒருத்தவங்களுக்கு தர்மம் பண்ணுறோன்றதுனால நம்ம பாவத்தை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம், அவங்களுடைய புண்ணியத்தை நம்ம வாங்கிட்டோன்ற அர்த்தங்கள்லாம் கிடையாது, தப்பாக எடுத்துக்கோ. ஏன்னா ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கும்போது சிலர்லாம் வந்து கமாண்டில் கேட்டிருந்தாங்க, அப்படி கிடையாதுங்க. அவங்க அந்த அம்சம் கொண்டவங்க, அவங்கள திருப்திப்படுத்துறதுனால அந்த அம்சத்துக்குரிய கிரகம் வந்து நம்மளை சங்கடப்படுத்திட்டு இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் விடுதலை ஆக்கிடுவாங்க, நம்மளை விட்டு விலக பார்க்க வருவாங்க. நம்மளுடைய வந்து சந்தோஷப்படுத்தி நம்ம தான் ஆட்சியாக இருக்கிற இவங்கெல்லாம் இவங்களுக்கு சந்தோஷப்படுத்துறதுனால நம்ம அவங்கள விட்டுடுவோம். அல்லது நாம் இப்போதைக்கு சனீஸ்வருடைய பிடியில் இல்லைனாலும் சரிங்க, கர்ம வினை ஏதோ ஒரு காலத்தில் நம்ம நிச்சயம் பிடிக்கத்தான் செய்யும். அந்த காலகட்டத்தில் நம்ம துன்பம் இல்லாமல் அந்த தண்டனையை அனுபவிக்கணும். மார்க்கங்கள் விரும்பி ஏற்றக்கூடிய நல்ல மார்க்கங்கள் நம்ம காமிச்சு கொடுக்க வருவாங்க. விசேஷமானது எல்லா மனிதனுமே கர்ம வினைகளை அனுபவிச்சு தான் இருக்கிறாங்க. அது சுகபோகமாக சந்தோஷமாக இருக்கிறவங்களும் சரி அனுபவிக்கிறாங்க, துன்பமாக இருக்கிறவங்களும் அனுபவிச்சு தான் இருக்க வராங்க. இதில் இது போன்ற காரியங்கள் தர்ம காரியங்களை ஈடுபடுறவங்களுக்கு வந்து எடுத்துகிட்டோம் அப்படின்னாக்கா, நிச்சயமாக அவங்களுக்கு வந்து மன மகிழ்ச்சியாக, மனம் பாதிக்காமல், ஆத்மா பாதிக்காமல் நல்ல விஷயங்களாகவே வாழ்க்கையில் நடக்கிறத நல்லா பார்க்க வரலாம். நம்ம சந்ததிக்கலாம் சில விஷயங்கள் நடக்கிறத பார்க்க வரலாம். அதனால தான் விரும்பியதை தொடர்ச்சியாக செய்துட்டு வாங்க அப்படின்ற வரைமுறைகள்லாம் கொடுத்து வச்சாங்க பெரியவங்க. இந்த விஷயங்களை நீங்கள் கடைபிடிச்சு பாருங்கள், தொடர்ச்சியாக கடைபிடிங்க, எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். நீங்கள் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம், தன்னாலேயே இந்த நிகழ்ச்சி நடக்க செய்ய வரும்.
உங்களுக்கே தெரியாது எந்த ரூபத்தில் நமக்கு உதவி கிடைச்சிட்டு இருக்குது. நீங்கள் விரும்பின கோரிக்கைக்காக வேண்டி இதெல்லாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா சில கோரிக்கைகள் நடப்பதற்கு பொறுமை வேணும். சில கிரகங்கள் வரும்போது நமக்கு சாதிச்சு கொடுக்க வருவாங்க, நமக்கு ஒரு சக்தி கிடைக்கிற போது. ஆனால் ஒரு வினையுடைய பிடியில் நம்ம இருக்கிற போது நம்ம கண்ணுக்கு தெரியாமலேயே அது நமக்கு வந்து சங்கடங்கள் கொடுத்துட்டு வரும். கண்ணுக்கு தெரியாமலேயே அந்த தண்டனைகள் குறையும் விலகிறத நீங்கள் தர்மத்தால் தான் நீங்கள் செய்ய முடியும், இப்படி உதவிகளால் தான் செய்ய முடியும்னு நம்ம ஞானியர்கள் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம மதித்து தான் ஆக வரணும். நம்ம துன்பம் வந்ததுக்கப்புறம் தான் வந்துருது நம்ம நினைக்கிறோம். வராத துன்பத்துக்கும் ஒரு தீர்வுங்கிறது இந்த விஷயத்தை நம்ம கடைபிடிச்சோம்னா நடக்கும். குறிப்பாக சனீஸ்வர பகவானுடைய தோஷத்திலிருந்து தப்பிப்பதற்கு இது ஒரு நல்ல மார்க்கம். சித்தர்கள் கொடுத்துட்டு போயிருக்க வராங்க, இது கடைபிடிங்க, சிறப்பான முறையில் வாழச் செய்வரலாம். இது ஒரு நல்ல ஒரு பரிகாரம் தான், கைகொண்ட பரிகாரங்களை இதில் சொல்லிகிட்டு இருக்க வரேன். கடைபிடிங்க, விசேஷமாக இருக்கும். மேலும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.